தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான வெற்றி அந்த படம் அமைஞ்சிருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேரும் என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. திரையரங்க உரிமையாளர்கள் யாருக்குமே கொடுத்த அட்வான்ஸில் ரீஃபண்ட் கிடையாது. எல்லாருமே ஓவர் ஃபுல்லாக தமிழ்நாடு போகிறான். ஒரே ஒரு தேர்தல் கூட ரீஃபண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற இந்த படத்துக்கு நீங்கள் வெற்றி விழா கொண்டாடுறது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல காரியம். இப்படிப்பட்ட வெற்றி விழாவில் கலந்து கொள்ளுங்க தான் நாங்களாம் ஆசைப்படுறோம். வழிய சும்மா கேக் வெட்டி நாலாவது நாள் மூணாவது நாள் வெற்றிகரமான மூணாவது நாள் போட்டு விழா கொண்டாடுறங்கிறது வெற்றி அல்ல. இப்படி உண்மையாக வெற்றி பெற்ற இந்த படத்தினுடைய ஆணி வேறாக இருந்து இப்படி ஒரு கருவை உருவாக்கின, ஏன்னா எந்த ஒரு படத்துக்குமே கேப்டன்கிறது டைரக்டர் தான். யார் என்னதான் உரிமை கொண்டாடினாலும், நடிகர்கள் நடித்தாலும், இல்லை டெக்னீஷியன் யார் என்ன செஞ்சாலும், அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறது டைரக்டர் தான். அப்படிப்பட்ட டைரக்டர் வெங்கட் பிரபுவுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும், என்ன வெற்றியாக இருந்தாலும், அவருடைய முழு பெருமையும் முதல்ல டைரக்டர் தான், அப்புறம் தான் ஹீரோ, அப்புறம் தான் ஹீரோயின், அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட வெற்றி அடைந்த இந்த படத்துக்கு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக வந்து இந்த விழாவில் கலந்துருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதுபோன்ற நிறைய வெற்றி விழாக்கள் தமிழக திரையுலகில் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனதார வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு மீட்டிங் இருக்கிறனால தான் முதல்ல என்னை பேச சொல்லிட்டாங்க. யார் தப்பாக நினைச்சிருக்காங்க, தயவு செஞ்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு 11 மணிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, அதனால் கிளம்பி போயிட்டுருக்கேன். அனைவருக்கும் நன்றி.